ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு புது வீடியோ. என்ன வீடியோனா, நம்ம கோப்ரோவில் வந்து நம்ம புதுசாக வாங்கின மைக். நிறைய பேர்த்துக்கு தெரியும் இந்த K35 மைக் வந்து நம்ம கோப்ரோவில் எந்த அளவுக்கு மைக் குவாலிட்டிக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம்னு சொல்லினேன். ஆண்ட்ராய்டு வந்து இப்போ மொபைலில் வந்து நார்மலாக தான் கேட்டுட்டு இருக்கு. இப்போ நம்ம அந்த கோப்ரோவிலையும் நார்மலாக ஒன்ஸ் நான் ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணிட்டு நான் வந்து K35 மைக்கை வந்து இதில் இன்செர்ட் பண்ணியும் அதையும் செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆண்ட்ராய்டு வந்து ரைடிங்கில் எப்படி இருக்குங்கிறதையும் அதையும் செக் பண்ணி பார்க்குறேன். அதுமாதிரி TRRS டு TRS கன்வெர்டர் இருக்கு, இதுலேயும் போட்டு செக் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு இது இல்லாமல் செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இது இல்லாமல் செக் பண்ணிடலாம். ஓகே, TRS கன்வெர்டர் எடுத்துட்டேன். ரோடுது இப்போ கோப்ரோ வந்து ஆனில் இருக்கு. அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆண்ட்ராய்டு இது வந்து மொபைல்லையும் நான் செக் பண்ணி காமிச்சிருப்பேன், அதுவும் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து மேலே ஃபேன் ஓடிட்டு இருக்கிறது நல்லாவே கேட்கும். ஆண்ட்ராய்டு இது போட்டுட்டு ஃபேன் ஓடுதாங்கிறது வந்து உங்களுக்கு கேட்குதாங்கிறத பாருங்க. கோப்ரோவில் கொஞ்சம் சரசரன்னு தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. ஸோ சாரி. ஓகே, இது ஆல்ரெடி நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எப்படி ஆன் பண்ணுறது, எப்படி செட்டப் பண்ணுறது எல்லாமே. இதில் ப்ளூ லைட் எரியுது, க்ரீன் லைட் எரியுது, ஆண்ட்ராய்டு இந்த இன்னொரு ப்ளூ லைட் எரியுது. இதில் க்ரீன் லைட் மட்டும் எரியும். ஆனால் இதில் மூணு மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ வந்து கோப்ரோவில் இதை இன்செர்ட் பண்ணுறேன். டைரெக்டாக வந்து கோப்ரோ அடாப்டரில் இதை இன்செர்ட் பண்ணுறேன். ஆண்ட்ராய்டு வந்து இதை காலரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ப்ளூவில் வச்சுருக்கேன் மோடில். இப்போ வந்து ஓரளவுக்கு கேட்கும் நினைக்கிறேன். இப்போ மைக் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஆடியோக்கும் இந்த ஆடியோக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. நார்மலாக வந்திருக்கும். இப்போ வந்து இந்த K35 மைக்கோட ஆடியோ குவாலிட்டி இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம அவுட்புட் பார்க்கும்போது தான் நல்லா தெரியும் நம்மளுக்கு. கோப்ரோக்கு லைட் ப்ளூ தான் கரெக்டாக இருக்கு. அண்ட்ரோட் வந்து TRS கன்வெர்டர்ல நம்ம போட்டு பார்க்கலாம். அப்போ என்ன வந்து மோட்ல வச்சு பார்க்கறதுன்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். அது இல்லாமல் நான் செட்டிங்ல செக் பண்ணிக்கிறேன். நான் வந்து என் மோடு வந்து கரெக்டாக இருக்கானு ஸ்டாண்டர்ட் மைக்கில் இருக்கு, அதையும் செக் பண்ணிக்காங்க. ஸ்டாண்டர்ட் மைக் ஆப்ஷன், ஸ்டாண்டர்ட் மைக் மோடில். சரி ஓகே, இப்போ வெளியே வந்தாச்சு. இந்த TRS கன்வெர்டரில் போட்டு பார்க்கலாம். அப்போ என்ன வந்து எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குங்கிறது. TRS கன்வெர்டர் இன்செர்ட் பண்ணுறேன். பிளக் அண்ட் ப்ளே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளக் அண்ட் ப்ளே தான் இது, உங்களுக்கு கவலையே பட தேவையில்லை. ஆண்ட்ராய்டு வந்து இப்போ இன்செர்ட் பண்ணிட்டேன். இதில் லைட் ப்ளூ லைட் எரியுது. கோப்ரோ அடாப்டர் கனெக்ட் பண்ற மாதிரி TRS கன்வெர்டர்ல கனெக்ட் பண்ற மாதிரி இப்போ வந்து டார்க் ப்ளூல வச்சிருக்கேன். இப்போ வந்து மொபைல்லயும் கனெக்ட் ஆகிற மாதிரி ப்ளூ டார்க் ப்ளூல வச்சிருக்கேன். இப்போ இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேளுங்க. கரெக்டா இருக்கும் நினைக்கிறேன், எனக்கும் தெரியல, நானும் செக் பண்ணி தான் பார்க்கணும். கோப்ரோவுக்கும் சரி, இந்த TRS கன்வெர்டர்ல டார்க் ப்ளூ வச்சுக்காங்க, அந்த மோடு தான் கரெக்டா இருக்கு. மத்தபடி செட் ஆகல. இந்த TRS இல்லாம நீங்க டைரக்டா போட்டுக்கிட்டீங்கன்னா லைட் ப்ளூ வச்சுக்கலாம். அண்ட் கிரீன் லைட் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். நான் கிரீன்ல வச்சுக்கிறேன் நார்மலா. இது வந்து செட்டுக்கு இது வருமானு தெரியல. இப்போ கிரீன் வச்சிருக்கேன் நான், அதையும் வந்து உங்களுக்கு செக் பண்ணி அனுப்பிச்சிடுறேன். எப்படி இந்த வீடியோ எடிட் பண்ண போறேன்னு தெரியல, அதான் பிரச்சனை. இதுலயும் குயின் தான் வருது. சரி, இப்ப TRS கன்வெர்டர் இல்லாம நம்ம செக் பண்ணி பார்ப்போம் கிரீன்ல. கன்வெர்டர் இல்லாம இப்ப டைரக்டா கிரீன் மோட்ல வந்து நான் கனெக்ட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிரீன் லைட் எரியும், அதனாலதான் இப்ப கனெக்ட் பண்ணிருக்கேன். இதுல மைக் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. டைரக்ட் ஃபிட்ல இது வந்து நம்ம எந்த மோட்ல வேணா இதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் டன். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது டிராவலிங் அப்போ எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறத எனக்கு தெரியல, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, லெட்ஸ் டு இட், லெட்ஸ் ஸ்டார்ட் த ரைடு. ஓகே, யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் நம்ம இப்படி ஒரு ரூட்டில் பூந்துருவோம். எப்படி இப்போ வந்து நம்ம இவத்திலிருந்து மைக் செட் பண்ணிடுவோம். கொஞ்சம் நிவலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, நகல் நிழல் எங்கே இருக்குது, ஏன்னா வெயில் அதிகமாக அடிக்குதுல்ல. கோப்ரோவோட இன்டர்னல் ஆடியோ தான் கேட்குறீங்க, எந்த ஒரு மைக் கனெக்ஷனும் கிடையாது, நார்மலாக கேட்டுட்ருக்கீங்க. இப்போ வந்து K35 இந்த மைக்கோட ரிசீவர் எடுத்து நான் அதில் ஃபிட் பண்ண போகிறேன். மைக் அடாப்டர் மட்டும் ஜாயின் பண்ணி ரிசீவர் ஆல்ரெடி இதோட அன்பாக்சிங் வீடியோ, மைக் குவாலிட்டி செக்கிங் வீடியோ, எல்லா வீடியோஸும் நான் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதை வந்து இதில் வச்சுட்டு இங்கே வச்சிட்றேன். ரெண்டு ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு பின்னாடி சுவிட்ச் இருக்கும், இது முன்னாடி சுவிட்ச் இருக்கும்.
ரெண்டும் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, நான் இதில் ஃபஸ்ட்டு க்ரீன் மோடில் வச்சு செக் பண்ணுறேன், க்ரீன் கலரில். ஸோ சாரி, ரிசீவர் இங்கே மாட்டியிருக்கேன், மைக் இங்கே வச்சுருக்கேன். இது பழைய மைக், ஒயர் மைக்கு. ஆண்ட்ராய்டு வந்து ஒயர் புடிங்கி விட்டுருக்கேன் பாருங்கள், சரிங்களா. இங்கே டிஆர்எஸ் டூ டிஆர்எஸ் கன்வெர்ட்ரு, இங்கே ரோடோடது இங்கே இருக்குது. ஓகே, இப்போ வந்து இதோட ஆடியோ குவாலிட்டி கேட்போம். இந்த மைக் நாட் ஒர்த் வாகிங்க்கு செட் ஆகலை, ஆனால் இன்னும் இடத்துல ஓகேவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது இன்னும் மல்டி டெஸ்ட் மைக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு இன்னும் வந்து கரெக்டாக இந்த ஒரு மைக்கில் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கல. ஓகே, ஃபைனலாக இந்த வீடியோ கூட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த K35 மைக் கண்டிப்பாக வந்து கோப்ரோக்கு செட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செட் ஆகாது, நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கிறேன், நீங்களே கேட்டிருப்பீங்க. அண்ட் ஏன் செட் ஆகாது அப்படிங்கிறது நான் இங்கே சொல்லிடுறேன். ஏன்னா இதை சிக்னல் வேவ்ஸ் மூலிமா தான் ப்ளூடூத் ஒயர்லெஸ்ஸாக வேலை செய்யுது. அதனால தான் வந்து ப்ளூடூத்தாக இருக்கட்டும் ஒயர்லெஸ்ஸாக இருக்கட்டும் அண்ட் டிரைவிங்கில் கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு அக்யூரசி இருக்காது. இந்த வீடியோலேயே நீங்கள் அதை தான் அனுபவிச்சிருப்பீங்க, அதை நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறேன். அண்ட் ரன்னிங்கில் வேகமாக இருக்கும்போது டிவைஸ் வெளியும் ப்ளூடூத்தும் இது உள்ளேயும் இருக்கும்போது அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்காது, தெளிவாக இருக்காது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஒயர்டுங்கிறது பெஸ்ட்டு சொல்லப்போனால் கரெக்டான ஒன்று, அதை நான் தெளிவாக சொல்லிட்டேங்க. அண்ட்ராய்டு வந்து இது ஓரளவுக்கு ஓகே, ஆனால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது பெஸ்ட்னு சொல்லலாம். இப்போ அந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும் இந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்தளவுக்கு ஒர்த்தான ஒரு K35 மைக் வந்து நார்மலாக வந்து நார்மல் வாகிங்க்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும், கோப்ரோவுக்கு இன்னும் ஆன் ரைடிங்க்கு செட் ஆகாது. அதுவும் கோப்ரோவில் நீங்கள் நார்மல் வாக் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். உண்மையிலும் ஒர்த்தபலான ஒன்று, ஒர்த் ஹே அங்கே சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், அது எல்லாத்துக்கான சப்போர்ட்டும் கொடுங்க. உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது ஒரு மைக் குவாலிட்டி எந்த அளவுக்குங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நார்மல் வ்ளாகிங்க்கு சூப்பராக இருக்கும், கோப்ரோவிலேயும் நார்மல் வ்ளாகிங்க்கு சூப்பராக இருக்கும். ஓகே, இத்துடன் இந்த வீடியோவும் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பாய்.